ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது கேஎஸ்பி கேமிங் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சரி, ஓகே கே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக எலைட் பாஸ் வந்திருக்கு. ஸோ எலைட் பாஸ் வந்தாலே நம்ம எலைட் பாஸ் ரிவ்யூ பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் ரிவ்யூ வந்துட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை வீடியோ போடாத காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு தங்கியிருந்த ஹாஸ்டல்லேருந்து எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எங்கள் சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுத்தமான கிராமம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோனில் வந்து என் ஃபோனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டவர் சுத்தமாக கிடையாது. கேம் ப்ளே பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதுலேருந்து வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறது. ஸோ இதனால் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு வரும். ஓகே கேஸ், பார்த்திங்கன்னா புதுசாக வந்துட்டு ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்ஸை பற்றி வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ புதுசாக வந்து ஈவெண்ட்டில் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ 2020 பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 1st January அதாவது இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு வந்து நடக்க போகுது. நீங்கள் வந்துட்டு 1-4 அதாவது நம்ம டைமில் பார்த்திங்க அப்படின்னா 1-4 சாயங்காலம், 1-4 PM நீங்கள் விளாட்ற ஸோ மத்தியானம் அது. ஸோ 1-4 நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்துட்டு குறையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ரேங்க், ரேங்க் ட்ராப் வந்துட்டு ட்ராப் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு போட்டிருக்காங்க நோ ரேங்க் ட்ராப். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டைம் வந்துட்டு மேட்சஸ் விளாண்டிங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்துட்டு குறையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் 2020 ப்ரீ ரிஜிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ FF அப்படினா ஃப்ரீ ஃபயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு 20 பேட்ச் மாதிரி தராங்க. ஸோ அதை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இது என்ன பேட்ச், இது எதுக்காக யூஸ் ஆகும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நெட் வந்து லைட்டாக ஸ்லோவாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச், இந்த 2020 டோக்கன் வந்து நீங்கள் வந்து ஜாக்கப்பட்டு கலெக்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் மேட்ச்சில் நீங்கள் 5 kill எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் டோலுக்கு இந்த ஸ்கின் வந்துட்டு பர்மனெண்ட் தருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2020 டோக்கன் வந்துட்டு ஒன்று வந்துட்டு தருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 5 டோக்கன் வந்துட்டு சேர்த்துருவோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 நாள் 5 மிஷன்ஸ் வந்துட்டு தருவாங்க. அந்த 5 மிஷன் நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த 5 டோக்கன் உங்களுக்கு வந்துட்டு 5 டோக்கன் கிடைச்சி நீங்கள் 5 மிஷன் தான் தருவாங்க. ஸோ அந்த 5 மிஷனை நீங்கள் கரெக்டாக முடிக்கணும். அந்த 5 மிஷனை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 20 2020 டோக்கன் தருவாங்க. ஸோ சரி, 5 2020 டோக்கன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட் ராயல் 20 வெப்பன் ராயல் வச்சு டிடி பண்ணிக்கலாம். இங்கே டைமண்ட் ராயல் மட்டும்தான் தந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு கீழே கீது கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் 5 இருந்தாலே மொத்தமாக வந்துட்டு வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வருது, அதாவது தீபாவளிக்கு வந்துட்டு, ஓ தீபாவளி கிறிஸ்மஸுக்கு தரதா சொன்ன இந்த புது மேப்பை பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் டேட்டை வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயருக்கு வந்துட்டு தந்துட்டாங்க. ஸோ அந்த மேப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் முன்னாடி நம்ம ரிவ்யூவில் பார்த்து போய் பார்த்தீங்கன்னா அந்த மேப் வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ஒரு டசன் மேப் செம்மையாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தோம். பட் நான் இன்னும் இந்த மேப்பில் வந்துட்டு ஒரு மேட்ச்சும் கூட ப்ளே பண்ணலை. காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2020 விசஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே டன்னு. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து புதுசாக வந்து ஈவெண்ட்ஸை பற்றி எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கி ராயலில் MP40 பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஸ்கின் ஒன்று வந்துருக்கு. சும்மா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்கு பவர். ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரஸி, சிங்கிள் டேமேஜ், அதுக்கடுத்து டபுள் மைனஸ் ரீலோட் ஸ்பீடு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் அக்யூரஸி கொடுத்ததுக்கு பதிலாக சிங்கிள் அக்யூரஸி டபுள் டேமேஜ் வந்துட்டு கொடுத்துருக்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னோட எஃபெக்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. கன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரஸி சிங்கிள் டேமேஜ். எனக்கு தெரிஞ்சு இதே பவரில் வேறு ஒரு கன் ஸ்கின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பாய். ஸோ ஆனால் என்கிட்ட வந்துட்டு இதே பவரில் இன்னொரு ஸ்கின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓ, போன வாட்டி கொடுத்த சிங்கிள் ரேட் ஆஃப் டபுள் மேகசினா. ஓகே, டபுள் அக்யூரஸி அப்படிங்கிறப்ப வந்துட்டு MP40 எதுக்கூட அக்யூரஸி. சரி, ஓகே, டபுள் அக்யூரஸி சிங்கிள் டேமேஜ் மைனஸ் ரீலோடு ஸ்பீட். ஸோ ஓகே, இதில் வந்துட்டு டபுள் டேமேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்கின் வந்துட்டு வேறு லெவலாக இருந்திருக்கும். ஸோ சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரஸி, ஓகே, ஒரு நல்ல கன் ஸ்கின் தான். பட் இந்த ஸ்கின்னை வந்துட்டு சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு வெப்பன்டாயல் வவுச்சர்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வவுச்சர் வந்துட்டு வச்சிருந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து M60K பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஸ்பின் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, அது வந்துட்டு கிடைக்கல, இதுக்காச்சும் வந்துட்டு ஸ்பின் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, விடுங்க. அதுக்கடுத்து கோல்டு ராயல் டைமண்ட் ராயில் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ் தான் வந்துட்டு இன்னும் இருக்குது. பட் இந்த ட்ரெஸ்க்கு வந்துட்டு எனக்கு பிடிக்கல அவ்வளோவா, அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஸ்பின் பண்ணாமே வந்துட்டு இருக்கேன். சரி, ஓகே கேஸ், பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புதுசாக வந்து அந்த அப்டேட் அந்த ஈவெண்ட்டை பற்றிலாம் வந்துட்டு பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஃபேட் அடிவில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க ஈவெண்ட்டு. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ எலைட் பாஸ்க்கு முன்னாடி இருக்க அந்த பேட்சே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்குது.
சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போனது 20 பேட்ச் வந்து எனக்கு அப்புறம் கிடச்சி. ஸோ இதுதான் அந்த பேட்ச் போகலாம். அங்கே வந்துட்டு கிளைம் பண்ண பார்த்துக்கலாம். 20 பேட்ச் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும். வேறு லெவல்ப்பா, வேறு லெவல். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்போ போல் வந்துட்டு ஒரு மொக்கையான ஒரு டிஷர்ட்டு. ஸோ அந்த டிஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அதுக்கடுத்து ஒரு வெப்பன் ராயல் வவுச்சர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் தராங்க. பார்க்குறக்கு வந்துட்டு செம்மையாக இருக்குது. எந்த பவருமே இல்லை அப்படின்னாலும் என்னமோ கேண்டல ஸ்டெயின் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு படிக்க தெரில. ஓகே பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ்எஸ் கோட் ஸ்கின் தந்திருக்கானுங்க. பார்க்குறக்கு வந்துட்டு செம்மையாக இருக்குப்பா. இந்த மெட்டாலிக் விஎஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டாலிக் ஃபேமஸ் மெட்டாலிக் விஎஸ்எஸ். ஸோ அந்த பார்க்குறக்கு அந்த ஸ்கின் மாதிரியே இருக்குது, பட் அது கிடையாது. அதுக்கடுத்து வந்துட்டு எப்போ போல் நார்மலாக வந்துட்டு ஒரு பேராசூட். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராசூட் வந்துட்டு என்ன கலரில் கொடுத்தாலும் எனக்கு அவ்வளோவா அந்த பேராசூட் வந்துட்டு பிடிக்காது. நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் லெவல் அந்த டிஃபால்ட்டில் இருக்க பேராசூட் தான் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு வச்சிருக்கேன். அதுக்கடுத்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எலைட் பாஸில் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு டிஷர்ட் தந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே டிஷர்ட்டை வந்து மேலுக்கு மேல் கேரக்டருக்கு வந்துட்டு தராங்க. அதை ஃப்ரீ பாஸில் ஓகே டன்னு. அதுக்கடுத்து ஒரு 50 பேட்ச் எடுத்திங்கன்னா தான் ஃப்ரீ பாஸில் வந்துட்டு ஒரே ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர் வந்துட்டு தரானுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலைட் பாஸில் இந்த ஒரு லேடி காஸ்ட்யூம் தரானுங்க. சும்மா பார்க்குறக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்துட்டு ஓகே. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குப்பா. இதோ கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு இன்னமும் தாமரை மாதிரி வந்துட்டு தாமரை மாதிரி கொண்டை போட்டு வச்சுருக்காங்க. என்ன இலவோ சரி ஓகே. இந்த மாஸ்க் நல்லா இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எஃபெக்ட் மாதிரி காதுகிட்டே வந்துட்டு போயிட்டுருக்கு. என்ன ஒய்ஃபை சிங்கிளோ. ஓகே அதுக்கடுத்து ஒரு டிஷர்ட்டு. ஸோ அதை வந்துட்டு டிஷர்ட்னே சொல்ல முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் எப்போ போல் ஒரு நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் ஒன்று வந்துட்டு தரானுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு ஷூஸ் ஓகே. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே. அந்த அளவுக்கு எப்படி சொல்ல சுத்தமாக நல்லா இல்லை அப்படிலாம் வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இதோ ஓரளவுக்கு ஓகே. ஒரு ரெண்டு மேட்ச் போட்டு ஆடலாமல் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போயிடும். இந்த ஹேர் ஸ்டைலும் இந்த மாஸ்க்கும் வேணால் வச்சுட்டு ஆடலாம், தப்பே இல்லை. சும்மா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ஷூ கூட பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது ட்ரெஸ் கூட வந்துட்டு மேட்ச் பண்ணி போட்டிருந்தா செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷூ நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேட்ச் எடுத்தால் ஒரு எலைட் பாஸில் ஒரு டைமண்ட் ஆயில் வச்சு வந்துட்டு தரானுங்க. அதுக்கு ஓகே. 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்பி கார்டு வந்துட்டு தரானுங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. பட் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பர் மாதிரி வந்துட்டு காட்டும். அதாவது 72,000, 71,000, 7,14,000, 175 பார்னு போட்டு ஒரு நம்பர் வந்துட்டு காமிக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பி. ஸோ இந்த எக்ஸ்பி வந்துட்டு அதிகமாக அதிகமாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட லெவல் அதிகமாகும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 57th லெவலில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி வந்து எனக்கு இந்த 72,000 ஸோ அந்த ரேஞ்ச் வந்துட்டு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா 58th லெவலுக்கு வந்துட்டு போயிடுவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பி. ஸோ இந்த கார்டு வந்துட்டு 7 நாளைக்கு வந்து தராங்க, டபுள் எக்ஸ்பி கார்டு. ஸோ இந்த நீங்கள் 7 நாளைக்கு விளையாடுற மேட்ச்சில் ஒரு மேட்சுக்கு உங்களுக்கு 50 எக்ஸ்பி ஏறுது அப்படின்னா இந்த டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே டபுள் டபுளாக ஏறும். ஸோ பார்த்தீங்கன்னா 50 ஏற வேண்டிய இடத்துல 100 வந்துட்டு ஏறும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். சரி ஒரு வேறு லெவல் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட லெவலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அப்கிரேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்துட்டு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 500 கோல்டு இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் 180 பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாமேட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின் ஒன்று தராங்க. இது வரைக்கும் அந்த எக்ஸாமேட்டுக்கு அந்த ஸ்கின்னு கிடையாது. ஓகே சரி மொக்க எந்த பவருமே இல்லைனாலும் பார்க்கறக்கு ஓரளவுக்கு ஸ்கின்னு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா எலைட் பாஸில் ஒரு வெப்பன் ட்ரையல் வச்சு ஒன்று தராங்க. ஓகே அதுக்கடுத்து 100 பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா எலைட் பாஸில் 100 பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எவல்யூஷன் ஸ்டோனு. ஸோ இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 150 அந்த ரேஞ்சில் வந்துட்டு தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ என்னன்னா 100K வந்துட்டு வச்சுட்டு அனுக்கச்சு. ஓகே அதுக்கடுத்து 115 எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் ஒன்று தரானுங்க. ஓகே பேனர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்டேட் அண்ட் பேஷன் சொல்லிட்டு பார்க்குறக்கு இந்த பேனர் வந்துட்டு செம்மையாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 125 பேட்ச் எடுத்தோம் அப்படின்னா ஒரு வேறு லெவல் அக்கா. ஒரு செம்மையான ஸ்கேட் போர்டு வந்துட்டு தரானுங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ சஃபர் போர்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா புனே ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கானுங்க. ஸோ புனே தான் புனே ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டுக்கானுங்க. ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. தரமாக இருக்குது, தாறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சும்மா செம்ம இந்த ஸ்கேட் போர்டு. ஸோ லுக்கு பாருங்களேன், ஒரு கத்தி மாதிரி வந்துட்டு இருக்காது. அந்த கத்தினா இந்த நிஞ்சா பிளேடு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, தூக்கி எறிவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. தாறு மாதிரி வந்துட்டு பண்ணி வச்சுருக்காங்க ஸ்கேட் போர்டை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 135 பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏதோ ஒரு அவதார் வந்துட்டு தராங்க. ஸோ ஓகே இது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு டபுள் கோல்டு கார்டு வந்துட்டு தராங்க. ஸோ இது என்னன்னா அது டபுள் எக்ஸ்பி கார்டு மாதிரியே தான், பட் உங்களுக்கு எக்ஸ்பி அப்படி டபுளாக கிடைக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 7 நாளைக்கு உங்களுக்கு ஒரு மேட்ச் முடிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 கோல்டு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த கோல்டு வந்து டபுளாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் கோல்டு கார்டோட வந்துட்டு வேலை. ஸோ இதெல்லாம் எங்கே போய் நீங்கள் எக்யூப் பண்ணணும்னா இல்லை நீங்கள் வந்துட்டு இதை பை பண்ணிங்க அப்படின்னாலே அதுலேருந்து 7 நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது எக்யூப் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு அன்னைக்கு இப்போலாம் வந்துட்டு பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நோ ரேங்க் டிராப்காலாம் நம்ம வேணுங்கிற மேட்ச்சுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதை பண்ண முடியாது. கிடச்சதுதான். ஸோ அதுலேருந்து 7 நாளைக்கு நீங்கள் வந்துட்டு அந்த அதோட பவரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 150 பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா எலைட் பாஸில் ஒரு செம்ம வேற லெவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெட் பாக்ஸ் வந்துட்டு தராங்க. வேற லெவலில் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கத்தியை வந்துட்டு வச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோகிராம் மாதிரி வந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சா பிளேடு வந்துட்டு சுற்றிட்டு இருக்கு. சும்மா பார்க்கறக்கே செம்மையாக இருக்கும். அந்த சேஃபும் பாருங்களேன். இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வந்து ட்ரை பண்ணலாம். இதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு தார் மாராக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. எந்த பக்கத்தில் இருப்போன்னா அந்த நிஞ்சா பேர்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தெரியுது. ஸோ அதை வந்துட்டு எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் பார்க்குறக்கு வந்துட்டு செம்மையாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. ஸோ கேம்குள்ளேயும் இதே மாதிரி எஃபெக்ட் கொஞ்சம் பிரைட்டாகவே தெரிஞ்சுது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி வந்து ஸோ முன்னாடி எலைட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது வந்து டெவில் தலை மாதிரி ஒன்று தந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த எலைட் பாஸில் பார்த்திங்க அப்படின்னா மேட்சுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பாக்ஸ் வந்து பிரைட்டாக இருந்துச்சு. மேட்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் மொக்க பண்ண மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 165 பேட்ச் எடுத்தீங்கன்னா திரும்பியும் வந்துட்டு ஒரு ஸ்கேட் போர்டு வந்து தராங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேட் போர்டு அவ்வளோவா லுக் அளவுன்னா இது வந்துட்டு ஒரு லைட் கலர் மாதிரி கலரில் வந்துட்டு தந்திருக்காங்க. குனை ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குனை ஆஃப் டார்க்னஸ். ஸோ இதான் வந்துட்டு பிடிச்சிருக்கு. இதான் வந்து நம்ம பிரைட்டாக இருக்குது. நம்ம இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா எனிவிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு தெரியும் அந்த எஃபெக்ட் வந்துட்டு போகிறது. ஓகே, எனிமிஸுக்கு தெரியுது இல்லையா முதல்ல நம்ம டீம்மேட்ஸ்லாம் தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பிரைட்டாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டே வந்துட்டு யூஸ் பண்ண பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 170 பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா எலைட் பாஸில் எப்போ போல ஒரு தண்டமான இந்த டியூப் ஃப்ராக்மெண்ட் ஒரு 10 தூரம் எனக்கு இது என்றைக்கு நம்ம 100 ஃப்ராக்மெண்ட் வந்துட்டு சேர்த்து ஒரு மேஜிக் வந்துட்டு வாங்குறது நடக்கிற காரியமா பாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 200 பேட்ச் எடுத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பேக் பேக் ஒன்று தராங்க. செம்ம இந்த பேக் பேக்கு இந்த ஸ்கேட் போர்டு இந்த அது பேர் என்னப்பா பேக் பேக்கு இந்த ஸ்கேட் போர்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட் பாக்ஸ்க்காகவே இந்த எலைட் பாஸ் போடலாம் போல். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது மூணுமே, அதாவது பேக் பேக்கு பேக் பேக்கு டெட் பாக்ஸு ஸ்கேட் போர்டு மூணுமே பார்த்தீங்கன்னா தரமாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துல வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மூணு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் என்னப்பா கேண்டலிஸ்டன் க்ளோரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தந்திருக்காங்க. ஸோ லெவல் 1 லெவல் 2 பார்த்தீங்க. லெவல் 3 பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கணும். முன்னாடி ஹாலோ கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரிலாம் வந்துட்டு சுற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கே வந்துட்டு செம்மையாக இருக்குது. பட் இதை வியர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. அதுக்கடுத்து திரும்பியுமா? ஓ இல்லை இல்லை, நான் பின்னாடி வந்துட்டேனா? ஓகே கேஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ட் பாஸில் 265 பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மேல் பண்டில் வந்துட்டு தருவாங்க. ஸோ அந்த பண்டில் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டில் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ கொஞ்சம் மொக்கையான மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மூஞ்சியில் இருக்க அந்த ஹெல்மெட் பார்த்துக்கோம்னா இந்த நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறப்ப போடுவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஹெல்மெட் வந்து தந்து வச்சுருக்கானுங்க. ஹெல்மெட்டுக்கு சம்மந்தமேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சீப் பாது. ஸோ கர்ச்சீப் பாது என்னவோ அப்படி தான் வந்துட்டு எனக்கு தெரியுது. பட் இந்த ட்ரெஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு ஃபீமேல் காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல. ஸோ பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அந்த மாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கு. ஏதோ வண்டி ஓட்டுறப்ப போகிற ஹெல்மெட் மாதிரி வந்துட்டு கொடுத்து வச்சிருக்கானுங்க. ட்ரெஸ்ஸும் கூட ஓகே. சைடில் பார்த்தீங்கன்னா ஹாலோகிராம் மாதிரி கையில் மட்டும்தான் ஹாலோகிராம் வருது. சரி என்னடா என்னமோ இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி அதுக்கடுத்து ஃபேண்ட் ஓகே, ஃபேண்ட் வந்துட்டு நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூவும் வந்துட்டு ஓகே. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல வந்துட்டு அந்த மாஸ்க்கு தான் வந்துட்டு சொதப்பி வச்சிருக்கானுங்க. மாஸ்க்கு ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அந்த கையில் மட்டும் ஏதோ ஹாலோகிராம் மாதிரி வருது. அது அதாவது பின்னாடி வந்துட்டு முதுகலை முன்னாடி நெஞ்சில் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருப்பேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. பட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மேலே வந்துட்டு எதோ ஒன்று வந்துட்டு தந்திருக்கானுங்க. கலெக்ட் பேட்சஸ் அன்லாக் நியூ மோட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தந்திருக்கானுங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000 பேட்சஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம மட்டும் 20,000 பேட்சஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே சேர்ந்து விளையாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட்சஸ், அதாவது குளோபல் பேட்சஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ட் பாஸ் போட்டு எல்லாருமே கலெக்ட் பண்ண பேட்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 7,660,100,242 பார்த்தீங்கன்னா அவங்க இதில் படித்தன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மில்லியன். ஸோ மில்லியனா சரி என்னப்பா அது என்ன கணக்குன்னு தெரியல. அது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சஸ் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு மாதிரிலாம் வந்துட்டு தராங்க. டூ நாட் மீட் த ரிசீவ்ட். ஸோ அது என்ன ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரியல. நியூ மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூ மோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டெத் ஆப்ரேசிங் இருந்துச்சு. ஸோ டெத் ஆப்ரேசிங் மாதிரியே தான் நம்ம டீம் டீம்ல வந்து நாலு பேர் வந்துட்டு உள்ளே போகலாம். நாலு பேர் உள்ளே போனோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா டெத் ஆப்ரேசிங் வந்து ஒரு பெரிய ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்ராய் மாதிரி வந்துட்டு தந்திருக்காங்க. ஸோ அந்த சாம்ராயை வந்து நம்ம அடிக்கணும். ஸோ அந்த சாம்ராய் வந்துட்டு ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் கத்தி வச்சுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு விட்டோம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல். அந்த இடம்னா பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ், அதாவது இந்த சைனாவில் இருக்க வீடு அந்த டெம்பிள்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரிய லொக்கேஷன் கிடையாது. டெத் ஆஃப் ரேசிங் மாதிரி தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதாவது சுற்றி வீடு, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலி கிரவுண்டு. அந்த காலி கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு விட்டுவாங்க. ஸோ நம்ம நாலு பேரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதாவது டீம்மேட்ஸ் நாலு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அழிக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேமு. ஓகே, நம்ம பார்த்திங்க அப்படின்னா டாப் 93% 20 பேட்ச் தான் எடுத்துருக்கோம். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுத்து பேட்ச்லாம் வாங்கிட்டேன் இங்கே போல 18,515 இருக்கேன். இங்கே அப்பா அவ்வளோ பேட்சா. சரி ஓகே கைஸ், பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 20,000, அதுக்கடுத்து 100,000, அதுக்கடுத்து 250,000, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 500,000, கிட்டத்தட்ட 50,000 ஆகுது. ஸோ ஓகே 50 lakh பேட்சஸ் போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு வாங்க முடியும். பட் ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். ஏன்னா ஒருத்தனே 18,000 பேட்ச் வந்துட்டு வாங்கியிருக்கா அப்படிங்கிறப்ப மிச்ச பேர்லாம். ஓகே டன்னு. ஓகே கேஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எல்லா அப்டேட்டும் கவர் பண்ணுறேன். ஸோ ஒன்றை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேலே வருது. ஸோ ரோபோ டாப், ஸோ இந்த டாப்பெல்லாம் வந்துட்டு யார் யார் பண்ணி இந்த ரோபோ வந்துட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 100 diamond டாப்அப் பண்ணால் அந்த பெட்டு வந்துட்டு தராங்க. அதுக்கடுத்து 300 diamond டாப்அப் பண்ணால் அந்த பெட்டுக்கு ஒரு எமௌண்ட்டும் வந்துட்டு தராங்க, ஒரு ஸ்கின்னும் தராங்க. அதுக்கடுத்து 500 diamond டாப்அப் பண்ணால் கார் 98 டபுள் ரீலோடு ஸ்பீடு, என்னது டபுள் ரீலோடு ஸ்பீடு அக்யூரஸியை வந்துட்டு கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒன்று வந்து தராங்க. அப்போ என்னைக்கான இது மொக்க ஸ்கின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கார் 98 எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹெட் ஷாட் வச்சுமா போனால் ஒரு 100 ஆச்சு வந்துட்டு குறையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா அதே அக்யூரஸி வந்துட்டு குறைக்கிறாங்க. ஸோ அக்யூரஸி குறைச்சிங்க அப்படின்னா எனிமி வந்துட்டு நெட்டு கட் ஆகி இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல லூட் அடி லூட் அடிக்கிறப்போ ஒரே இடத்துல உட்காந்து மட்டும்தான் ஹெட்ஷாட் வைக்க முடியும். இல்லைனா ஹெட்ஷாட் வைக்கிறதுக்கு சாத்தியம் வந்துட்டு கம்மி தான். டபுள் ரீலோட் ஸ்பீடு, ஸோ ஓகே ரீலோட் ஸ்பீட் டபுளாக கொடுத்தா ஒரு ஒரு நல்ல விஷயம் தான். டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணிக்கலாம். சரி ஓகே கேஸ், அவ்வளோதான். இந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ ஒத்தனால் வரதுக்கான காரணத்தையும் வந்து நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலையா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காய். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய், சி யூ காய்ஸ், வர்த்தா.